வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. வாரந்தோறும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 6 மணி அளவில் நமது இமயம் தொலைக்காட்சியில் மலர்ந்து கொண்டிருக்கும் இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் நம்முடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 3 நாட்களும் இங்கே வருகை தந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கார். இன்றைய தினம் வந்து வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வழக்கமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவீங்க, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது பிரச்சனை இல்லாமல் மனிதர் இல்லை, ஜாதகம் இல்லாமல் தோஷம் இல்லாத ஜாதகம் இல்லை, பரிகாரம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபீனிக்ஸ் பறவை வந்து சூரியனை நோக்கி பறந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப அது ரெக்கைகள்லாம் எரிஞ்சு போய் கீழே விழுந்துடும். திருப்பி தான் ரெக்கைகள் முளைக்க வரைக்கும் காத்திருந்து மீண்டும் சூரியனை நோக்கி பறக்கும். அதே போல் வாழ்க்கையில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும், எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு ஓடி ஓடி களைச்சி போகிறவங்களுக்காக அந்த களைப்பு போக சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன தடைகளை நீக்கிறதுக்கு இங்கே நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம். இந்த பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் போய் சீக்கிரம் உங்களோட கோலை அடையிறதுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி சுவாமிஜி. நேற்று இதனும் நம்ம லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லி முடிச்சுட்டு இந்த அதாவது வந்து பிரம்மச்சேத தோஷத்துக்கு அங்கே போய் அந்த திருநள்ளாறுங்களாம், திருநள்ளாறில் தேவையில்லாத நேரத்தில் துணி விட்டு வந்தால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அது ரெண்டு பேருக்கு மட்டும் பாதிக்காதுன்னு இருக்கீங்க. காய்கறி கடை வச்சுருக்கோங்களோ ஹோட்டல் வச்சுருக்கோம், அது ஏன் எதுக்காக? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன் பாதிக்காது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உணவு முறைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள்லையும் அந்த பஞ்சபூத சத்துக்கள் அதில் அதிகம். ரெண்டாவது ஹோட்டல் வச்சுருக்கவங்களை ஏன் பாதிக்காதுங்கிறப்ப, எப்படி ஒருவன் சாப்பிட்றப்ப அன்னதானம் வந்து யார் வந்து சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிட்றவங்களோட பாவத்தை அன்னம் போடுற வாங்குற மாதிரி அந்த பசி ஆத்திர வேலையை அவங்க பார்க்கறனால இந்த சனீஸ்வரர் எப்படி சனீஸ்வரோட வாகனம் வந்து தனக்கு கிடைச்ச அன்னத்தை வந்து கூப்பிட்டு தன்னுடைய எல்லா உறவினர்களுக்கும் காகங்கள் கூப்பிட்டு கரைஞ்சி கொடுக்குற மாதிரி இவங்க எல்லா மக்களுக்கும் உணவளிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த தோஷத்துக்கு ஆளாக மாட்டாங்க. இதுதான் முக்கியமான ஒரு மனிதன் போதுங்கிற விஷயம் அன்னம் மட்டும்தான். ஸோ அந்த அன்னத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஹோட்டலோ இல்லை அந்த அன்னத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடிய காய்கறி கடைகள் இந்த மாதிரி கடைகள் வச்சிருக்கவங்க மட்டும் இந்த தோஷத்துக்கு ஆளாக மாட்டாங்க. நன்றி சுவாமிஜி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பிரம்மச்சேத தோஷம் தாக்காம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ இவங்க தேவையில்லாத நேரத்தில் அந்த கண்டச்சனியும் ஏதோ ஒன்று சொன்னீங்க நீங்க, அது மாதிரி சனியும் அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க மட்டும்தான் துணியை அவுத்து விடணும். மற்றபடி மற்றவங்க போனால் போய் பூஜை பண்ணலாம், தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு தீபம் போடுறனா தீபம் போட்டுட்டு கூட வரலாமே தவிர துணியை அவுத்து விடக்கூடாது. அதே சமயம் ராமேஸ்வரத்துலேயும் இதை இந்த பழக்கம் இருக்குது, துணி அவுத்து எங்கே ஒரு புண்ணிய நதினாலும் துணி அவுத்து விடுற பழக்கம் நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. ராமேஸ்வரத்தில் போகிறப்பே கோடி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பைரவரை பார்த்துட்டு தான் கடலில் இறங்கணும், மற்ற தீர்த்தங்களில் குடிக்கணும். திரும்ப வரும்பொழுதும் கடவுரை அந்த பைரவரை வணங்கிட்டு தான் வரணும். அப்படி வந்தால் மட்டுமே அங்கே போய் செய்யக்கூடிய திலஹோமங்கள், பித்ரு சாந்தி இதுகள்லாம் பலிதமாகும். பித்ரு தோஷம் கழிக்க போகிறப்ப, அதாவது தன்னுடைய முன்னோர்கள் அப்பா இல்லது வீட்டுக்கு ஆண்மகன்கள் இறந்திருந்து அவங்களுக்காக போய் அங்கே தர்ப்பணமாக ஏதாவது கொடுக்க போகிறப்ப மட்டுமே துணி அவுத்து விடணுமே தவிர, ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அது கழிக்க போய் ஹோமம் பண்ணிட்டு துணி அவுத்து விட்டுட்டு வரக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பொதுவாக பார்க்க போனால் இந்த மாதிரி பிரச்சனை பிரம்மச்சேத தோஷம் தாக்காமல் இருக்கணும்னா இது ஒரு ஒரு அந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட இந்த இது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். கர்ணன் சூரிய பகவான் வந்து கர்ணனுக்கு வந்து கவசகுண்டலம் கொடுத்துருந்தார். அது எப்படி இந்திரன் வந்து சூசகமாக அந்த கவசகுண்டலத்தை பிரித்த உடனே அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போகுது. அதே போல் காரணம் என்னென்னா உயிருக்கு உத்தரவாதம்லாம் போயிடும், அவர் இறந்துடுவார். அதே போல் நம்ம உடம்புல மனிதர்களுக்கு மானத்தை காக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடியது உடை. அந்த செத்திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரனுக்கு பக்கத்தில் சூரிய பகவானோட ஆலயம் இருக்குது, சூரிய பகவான் தாங்க இருக்காருன்னு சொல்லி. ஸோ அந்த அவர் கொடுத்த அந்த உடை மானத்தை அங்கே இறக்கி விட்டு வரப்ப அந்த தோஷங்கள் உடனடியாக நம்மளை தாக்கும். அது அந்த பிரச்சனை இருக்கிறவங்களை மட்டும் தாக்காதே தவிர மற்றவங்கள உடனே தாக்கும். நன்றிங்க சுவாமி சார். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர், வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி ஆரம்பித்து பேசுறீங்க. சொல்லுங்க ஐயா, வணக்கம். உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் செல்வராஜ், செல்வன் கூப்பிடுவாங்க. சரி, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? மதுரையில. மதுரையில இருந்து. ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா? பேசுறீங்க? இல்ல, நான் பாத்திருக்கேன், ஆனா நான் பேச ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இன்னைக்குதான் ஆண்டை கிடைச்சிருக்கு. சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? வணக்கம் சார். வணக்கம்ப்பா, சொல்லுங்க.
முன்னேற்றமே இல்லாம வாழ்க்கை ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி என்ன வேலை பாக்குறீங்க ஐயா? நூத்துக்கு 99 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது நகை அடுத்தவங்களுக்கு அலங்காரம் பண்றதுக்காக நகை தொழில் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல கடன் எக்கச்சக்கமான கடன் பிரச்சனையோட ஒழித்தா இருக்குமே தவிர முழுமையா வந்து எந்த ஒரு ஆசாரியுமே வந்து முழுமையா நான் திருப்தியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில ரெண்டு விதமான பொருள் சேர்த்துறீங்க, காப்பர் ரெண்டாவது தங்கம். இது செஞ்சு நீங்க வெளியில கொடுக்க போறப்ப, அதாவது நகை கடைகளுக்கு கொடுக்க போறதுக்கு முன்னாடி பச்சரிசி, ஒரு பிடி அளவு பச்சரிசி ₹1 நாணயம் நீங்க அரை கிராம்ல தோடு செஞ்சு கொடுத்தாலும் சரி, 50 பவுன்ல செஞ்சு கொடுத்தாலும், அதை உங்க மனைவி கையால, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், அம்மாவா இருந்தா அம்மா, அம்மா இல்லாத பட்சத்துல மனைவி, இவங்க ரெண்டு பேர்ல யார் கையிலயாச்சும் கொடுத்துட்டு அதுக்கு பின் வந்து இந்த தங்க நகைகள் செஞ்சு எந்த கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த தொழில முன்னேற்றம் கிடைக்கும். ஆர்டர் தட்டி போகுது, நாங்க ரெகுலரா ஒரு கடையில செஞ்சுட்டு இருக்கோம், அந்த கடையில ஆர்டர் கொடுக்கல, இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம், கடன் பிரச்சனை வெகுவா குறையும். இது ஆசாரிகளா இருக்க, அதாவது தங்க வேலை செய்யக்கூடிய ஆசாரிகள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த அரிசியும் அந்த ₹1 என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த அரிசி ₹1 சேர்த்து வச்சுட்டு வந்து என்னைக்கு அந்த கடை ஓபன் பண்ண கிழமை தெரிஞ்சிச்சுன்னா அந்த கிழமை, இல்லாட்டி அந்த நகை தொழில் செய்யக்கூடிய தலைமை ஆசாரி, அந்த கடைக்கு சொந்தக்காரர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்துல அந்த பச்சரிசியில சக்கரை பொங்கல் வச்சு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கோ இல்ல கோயிலையோ கொடுக்கலாம். அந்த ₹1 நாணயங்கள்ல உண்டியில போட்டுடலாம். அப்படி இந்துக்களா இல்லாதவங்க அந்த ₹1 நாணயத்துக்கு நாட்டு சர்க்கரையை வாங்கி அதை பொங்கலாவே செஞ்சு விநியோகம் பண்ணலாம், உடனே இது பலிதமாகும். நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் பெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் ரெண்டு வரும், அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான், ஸ்ட்ரீட் நம்பர் 58 டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாக சனிக்கிழமை மதுரையில் சந்திக்கலாம், மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்த மோட்டலில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க, காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை சந்திக்கலாம். இப்போது அது பிரம்மச்சாரி தோஷத்தை பற்றி முழுமையாக சொல்லிட்டீங்க, ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்போ வந்து கல்யாணம் நடக்கிறச்ச அந்த மருமகளாக போகிறவங்க வீட்டுக்கு போகும்போது காமாட்சி அம்மன் விளக்கை கொண்டு போகிறாங்க, குத்து விளக்கு வந்து அதை கொண்டு போகிறாங்க, ஆனால் ஓரமாக தான் வச்சு கையில் கொண்டு போகும்போது காமாட்சி அம்மன், இதனோட விளக்கங்களும் இந்த குத்து விளக்குன்னு எதுக்காக இந்த காமாட்சி அம்மன் விளக்கம் இதை பற்றியும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க பேசிட்டு. வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்கம்மா, கட் பண்ணிட்டு கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹலோ, நன்றி. சொல்லுங்க சுவாமிஜி, இந்த குத்து விளக்கோட பாரம்பரிய தத்துவம் என்ன? உண்மையில வந்து காமாட்சி அம்மன் விளக்கு கொண்டு போறதோட கல்யாணம் பெண்கள் புகுந்த வீடு போறப்ப குத்து விளக்கு தான் கொண்டு போகணும், குத்து விளக்கு தான் முதலில் ஏற்றணும். அதோட தன்மை இது 5 விதமான குணங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அதோட ஐதீகம். இந்த 5 விதமான குணங்களோட அவ வந்து அந்த வீட்டுல இருக்கிறப்ப மகாலட்சுமி வா செய்வாங்கிறதுக்காக அந்த இதை சொல்லுவாங்க. சோ அப்ப குத்து விளக்கு தான் கொண்டு போகணும், குத்து விளக்கு தான் முதல்ல ஏற்றணும், அதுக்கு பின் தான் காமாட்சி விளக்கு ஏற்றணும். இந்த 5 விதமான தத்துவங்கள் என்ன என்னங்கிறது நான் சொல்றேன் அடுத்து. சரிங்க சரிங்க சுவாமிஜி. இன்னொரு விஷயம், இப்போ என்ன பார்த்தீங்க, இப்போ எல்லாமே பாரம்பரியத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இந்த கல்யாணத்தப்போ இந்த நகத்தடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மாடு பெருசாக தான் கொண்டு வருவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற புரோகிதரே வந்து ஒரு ஜான் சைஸில் பேக்லேயே போட்டு கொண்டு வர்றாரு. அது இல்லை எனக்கு சீரியஸாக அதை பார்க்கும்போதே ஒரு இதுவாக தான், அது அதுக்கும் இதுவும் சமமாக இருக்குமா, இல்லை அவங்க முன்னாடி கொண்டு வந்த அந்த பெரிய நகத்தடி அந்த இதில் தான் இல்லை, அது நகத்தடியில் எந்த ஒரு இது இல்லை. முக்கியமாக கல்யாணம் போனனே அவங்க ஹோரை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறது முக்கியம், நுழைஞ்சோன்னு குத்து விளக்கு தான் பொருத்தணும். அதில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு இருக்காங்க, அதில் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும்
நெய் பசு நெய் கிடைச்சிச்சுன்னா, இல்லாட்டி நல்லெண்ணெய் தேங்காய் மட்டுமே சம அளவு விட்டு அஞ்சு முகத்துல பெருத்திட்டு வரப்போ அந்த அஞ்சு முகத்துல வந்து அஞ்சு விதமான குணங்கள் அந்த பெண்ணுக்கு வரணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த அஞ்சு குணங்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த அஞ்சு குணங்களோட அந்த பெண் அந்த வீட்டுக்கு வர்றப்ப அந்த வீடோட லட்சுமி கடாச்சமும் அந்த வீடும் வளர்ச்சி அடையுங்கிறது ஐதீகம். சரிங்க சுவாமி, நேருக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியல் நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? சாமி வணக்கம். சாமி தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து பேசுறேன் சாமி, கடம்பூர்ல இருந்து. ஐயலு சாமி பேர் என்னப்பா? ஐயலு சாமி. சொல்லுப்பா சாமி. நான் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியல சாமி. ரெண்டாவது நான் யாரையாவது நம்பி போனா எனக்கு பொருளாதார ரீதியா நிறைய இழப்பு வந்துருது சாமி. யார்கிட்ட போனாலும் எனக்கு அவங்களால வந்து லாஸ் தான் இருக்கு, ப்ராஃபிட்ங்கிறது இல்ல சாமி. ஒரு விதமான பதட்டம் எப்பயுமே இருக்கு அவங்ககிட்ட. ஆமா சாமி. ரெண்டாவது தூக்கம் வர கொஞ்சம் டிலே ஆகுதா? ஆமா சாமி. இந்திர சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. இந்த சாபத்துக்கு ஆளா இருந்தா என்ன பண்ணலாம்னா, திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ன கிழமை பிறந்தீங்க? செவ்வாய்க்கிழமை சாமி. செவ்வாய், திங்கட்கிழமை? செவ்வாய்க்கிழமை சாமி. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. சரி சாமி. பரிகாரம் செய்ய வேண்டியது திங்கட்கிழமை. சரி சாமி. திங்கட்கிழமை அந்த முருகன் கோயில் போயிட்டு உள்ள நுழைஞ்சா லெப்ட் சைடு வந்து பிள்ளையார் கோயில்ல வந்து ஒரு ஆம தகுடு வச்சிருப்பாங்க. அதை வாங்கி அங்க இருக்க தெப்பத்துல உங்களுடைய இடதுகை பக்கம் இருந்து வலதுகை பக்கம் ஆன்டி கிளாக் வைஸா 14 முறை சுத்திட்டு அந்த குளத்துல போட்டு உப்பு மிளகும் அங்கேயே வைப்பாங்க. வாங்கி குளத்துல போட்டதுக்கு அப்புறம் நேரா முருகன் கோயிலுக்கு நேர் வழியில உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் துர்கா இருப்பாங்க. துர்கைய பார்த்ததுக்கு அப்புறம் முருகருக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுங்க. இது வந்து 3 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த தடைகள் உடனே விலகும் சரிங்களா? யார நம்பி போனாலும் இனிமே உங்களுக்கு கஷ்டங்கள் வராது சரியா? நல்லது. நன்றி 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 சுவாமிஜி. இப்போ அந்த குத்து விளக்கோட 5 விதமான குணங்கள், அதாவது அந்த குத்து விளக்கோட 5 விதமான குணங்கள் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம பூஜைக்கு பொறுப்ப எல்லாருமே தேங்காய் வாழைப்பழம் தான் வைப்பாங்க. வாழைப்பழங்கிறது வந்து பூவம்பழம் தான் உகந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வாழைப்பழத்தை வந்து உரிச்சுட்டு பிரிச்சிங்கன்னா 5 ரேகை, 5 பீஸா பிரியும், 5 ரேகைகள் இருக்கும் வாழைப்பழம். நமச்சிவாயங்கிற மந்திரத்தோட அடித்தளம் அது. அதே தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 முக்கண் இருக்கும், 3 கோடு இருக்கும், 3 விதமான தெய்வங்கள், 3 மும்மூர்த்திகள்ங்கிறது அது. அதுல 3 கண்கிறது ஆணவம் கண்மம் மாயை, இது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும். அந்த ஆணவம் கண்மம் மாயையை அழிச்சு 3 விதமான சொத்துக்களை நம்ம கிட்ட தரக்கூடியது தான் அந்த தேங்காயோட அடிமுடி எடுத்துட்டு 3 கண் மூடி நமக்கு தருவாங்க. அதுல பூவம்பழம் ஏன் வைக்கிறோம், மற்ற வாழைப்பழங்கள் வைக்காம வைக்கிறோம் அப்படின்னா, சிவ அம்சத்தை வைக்கிறப்ப கூடவே சக்தியும் சேர்ந்து இருந்தா தான் அந்த பூஜை முழுமை பெறும். இப்ப ராமர் ஹோமம் பண்றப்ப வந்து சீதா பிராட்டி இல்லாதப்ப இல்லைன்னு உடனே அவர் தங்கத்திலேயே வந்து சீதா பிராட்டியை உருவாக்கி வச்சு அந்த ஹோமத்தை அப்பதான் அது பூர்த்தி ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு பூஜையும் கணவன் மனைவி இல்லாம முழுமை அடையாது. அதனாலதான் தேங்காயோட அந்த பூவம்பழத்தை வைக்கிறப்ப அந்த பூ வந்து நமச்சிவாய பூவம்பழத்தோட இது அந்த தோலை உரிச்சிட்டு பாத்தீங்கன்னா 5 ரேகைகள் இருக்கும். சோ இது ரெண்டும் சேர்ந்து போறப்பதான் அது முழுமை பெறும். அதுதான் அதோட முதல் தாற்பயம். அதுல வெற்றிலை பாக்குங்கிறது வெற்றிக்கு அறிவு. வெற்றிலை பார்க்க தாம்பூலம் கண்டிப்பா அதுல இருக்கணும். சோ இது எல்லாத்தோடையும் போறப்ப நம்ம போய் வேண்டிட்டு வர்றப்ப, சிவசக்தி சுரூபமா போய் வேண்டிட்டு வர்றப்ப நம்ம வேண்டது நடக்குங்கிறது ஐதீகம். எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் தேங்காயும் வெற்றிலையும் தேங்காய் பழம் வச்சு கும்பிடுறதுக்கு முக்கிய ஐதீகம் இதுதான். சிவசக்தி இல்லாம எதுவும் இல்லை, தனிப்பட்டு எதுவும் இயங்காதுங்கிறதுக்காகத்தான் இதோட தாற்பயம். இதற்கு அடுத்து நான் விளக்க பத்தி சொல்றேன். கண்டிப்பா நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்முடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு, மிக எளிய முறையில. அடுத்த நேயர் வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். செல்வியா உங்க பேரு? சிவசக்தி. சிவசக்தி சொல்லுங்க மேடம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மேடம் செஞ்சில இருந்து. கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம், சுவாமிஜி என்ன கேட்க போறீங்க கேளுங்க மேடம். வணக்கம் சாமி. வணக்கம்மா சொல்லுங்க. என்னோட அக்காவுக்கு பிரச்சனை. அக்கா அண்ணனுக்கு தம்பிக்கெல்லாம் கேட்க முடியாதுங்கம்மா, அம்மா ஒன்னா பேசலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பேசலாமா?
மன்னிக்கிறேன். நேயர்களுக்கு தெளிவான முறையில் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கிறது, சுவாமிஜியும் அப்பப்போ சொல்லிகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் தான் டைரெக்டாக பேசுங்க. பிரச்சனை உள்ளவர்கள் நேரடியாக பேசுங்க, இல்லை அப்பா அம்மா கணவன் மனை அப்படியே ஒன்றும் பேசிக்கலாம். சுவாமிஜி, இப்போது அந்த குத்துவிளக்கோட தாற்பரியம், ஐந்து விதமான குணங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாங்க, ஐந்து விதமான குணங்களை வந்து நிறுத்தி சொல்லுவோம். ஏன்னா மக்கள் எல்லாருமே பலனடையணும். இப்போ இதை வந்து வருகிற புதன்கிழமை நான் சொல்கிறேன். ஓ, அது வரைக்கும் அது வரைக்கும் மக்கள் எல்லாரும் பேசட்டும். சரிங்க சுவாமிஜி. அவங்க என்னன்னு நோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கு. ஏன்னா இப்போ சொன்ன உடனே இந்த அரை மணி நேரம் பார்க்குற நேயர்கள் மட்டுமே அது பலனடைவாங்க. இப்போ சொல்கிறப்ப அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்களும் பார்த்து பயனடையட்டும். சரி சரி. அதாவது திருமணமான பிறகு குத்து விளக்கை கொண்டு போய் முதல்ல வந்து குத்து விளக்கை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய தாற்பரியம், அதனுடைய குணாதிசயம், ஐந்து விதமான குணாதிசயங்கள் எதற்காக அப்படிங்கிறத நம்மளுடைய சுவாமிஜி சொல்ல போகிறாரு. ஆனால் இன்றல்ல காத்திருப்போம். ஒருவேளை இன்றைய சொன்னாலும் சொல்லலாம், இல்லைனா புதன் சொல்லுவார். அடுத்த நேயர், வணக்கம். விடியல் நோக்கி யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து மணியரசு. மணியரசா? ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்லைங்க, அதான் முதல் முறை. சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? சாமி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா, சொல்லுமா. பையன் பேர் நிர்மல்குமார். இன்ஜினியரிங் முடிச்சு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருல. சரிம்மா. இரண்டு ஆண்டுகளா கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க. கம்பெனி பேரு? கம்பெனி பேரு சாரி தெரியல. தெரியலங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி. அதான் சாஃப்ட்வேர் கம்பெனி. எனக்கு பேர் தெரியணும். சரிங்க. ஏன்னா அப்பதான் அந்த பையனோட கர்மவினை எடுத்துட்டேன். அதுக்கு அவருக்கு வச்சிருக்க பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன நாள் திறந்தாரு? அவரு திங்கட்கிழமை. எந்த வருஷம்? 1989. சரி, அந்த கம்பெனியோட பேர் கேட்டு சொல்ல முடியுமா? பக்கத்துல இருக்காரா? கோயம்புத்தூர்ல இருக்காரு. எனக்கு அப்படியா? நான் இப்போ பொதுவான பரிகாரம் லைனை கட் பண்ணி பாருங்க. பொதுவான பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு கம்பெனி பேரும் தெரிஞ்சால் மட்டுமே முழுமையாக உங்கள் பையனுக்கு என்னால் பரிகாரம் சொல்ல முடியும். ஓகே, இப்போ லைன் கட் பண்ணிட்டு பாருங்க, நான் பொதுவான பரிகாரம் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இது மாதிரி தொழில் தடை இருக்கு. தொழில் ஆரம்பிச்சு இரண்டு, அதாவது 3 வருடத்திற்குள் நஷ்டம் ஏற்பட்டால், 2 வருஷம் 1 வரைக்கும் எந்த லாபமும் இல்லை, போட்டு முதல் போட்டு போட்டு நடத்திட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தால், முதல் வேளை தெற்கு பார்த்து வட மேற்கு மூலையில் தெற்கு பார்த்து ரெண்டே காலுக்கு ரெண்டே கால் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி வைங்க. முதல்ல அதைத்தான் செய்யணும். அது எங்கே வைக்கணும் அப்படின்னா, என்ட்ரானுன்னு இருக்கக்கூடிய ரூமில் வைக்கணும். அது என்ட்ரானு ரிசப்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அதுவே உங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும், வட மேற்கு மூலையில் தெற்கு பார்த்து ரெண்டே காலுக்கு ரெண்டே கால் கண்ணாடி வாங்கி வச்சுட்டு, தேவதாரம், குங்குளியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளை சாம்பிராணி, இது 5 வாங்கி பவுடர் பண்ணி, வடக்கு திசையை தவிர வேறு எந்த திசையில் கடையோட வாசல் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் போடுங்க. வடக்கு திசையாக இருந்தால் மட்டும் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே இந்த சாம்பிராணி புகை போட்டுவாங்க. உடனடியான மாற்றத்தை ஒரு வாரத்தில் அனுபவிக்கலாம். நன்றி சுவாமிஜி. இப்போது நம்ம பூசணிக்காவோ இல்லை எலுமிச்சை பழமோ இதெல்லாம் வந்து அடிக்கடி வேற ஒரு விஷயத்துக்கு சமம் சொல்லுவீங்க, அது என்ன? அது முழுமையாக மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அது எல்லாரும் வந்து நீங்க சொல்றது நல்ல ஒரு கேள்விதான். என்ன எப்ப பார்த்தாலும் பூசணிக்காய் சுத்து தேங்காய் சுத்துன்னே சொல்றாங்கன்னு சொல்லி மக்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கு. இதை பாக்குற ஒரு பாதி பேர்த்துக்கு இந்த ஒரு இது இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பூசணிக்காய் வந்து ஒரு மனிதரை பறி கொடுக்கறதுக்கு சமம். பூசணிக்காய்க்குள்ள போடுறப்போ ஒரு மனிதனோட கர்ம வினைகளுக்காக நான் சொல்ற பரிகாரம் முக்காவாசி பூசணிக்காயில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம புது வீடு கட்டினோம்னா பூசணிக்காயை வந்து டிஸ்டி பொம்மைக்கும் இல்லை டிஸ்டி ஒரு பொம்மை கட்டி அதுக்கு மேலே பூசணிக்காய் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பூசணிக்காயை பலி கொடுக்கறது ஒரு மனிதனை பலி கொடுக்கறதுக்கு சமம். அதே சமயம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம இப்போ அடிக்கடி சூளத்தில் குத்துறோம். ஆனால் எலுமிச்சம்பழத்தை வந்து கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் அது ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு சமம். எலுமிச்சம்பழத்தை வந்து பலி கொடுக்கறது வந்து ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு சமம். இதுதான் முக்கியமான பரிகாரங்களை எல்லாரும் செய்யறது இதுதான். இதே குமிட்டிக்காய் முட்டை இதெல்லாம் செய்ய, அது வந்து மாந்திரிகத்துல போயிடும். இதுகளை வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. பேரிச்சம்பழம் நைவேத்தியம் பண்றது மாமிசத்தை நைவேத்தியம் பண்றதுக்கு சமம். தேன் மதுக்கு சமம். இதோட நவதானியங்கள் சேர்த்துறப்ப இந்த ஒரு பூசணிக்காய் சுவைத்து சுத்துங்கிறப்ப அந்த மனிதரோட கர்ம வினையில எது கூடல் குறைய இருக்கோ அதுக்குண்டான வகை தானியங்களை உள்ள போட்டு அதை சுத்துறப்ப அந்த மனிதனோட இதை இன்னொரு மனிதன் வாங்கின மாதிரி அந்த பூசணிக்காய் வாங்கிக்குது. ஸோ உடனே அவன் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றான். இதனால நெகட்டிவ் எதுவும் கிடையாது. இந்த பரிகாரம் சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பிளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ இதை நீங்க செய்யுங்க அப்படின்னா, இப்போ வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் உடனே நடக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு செவ்வாதோசம் இருந்து பண்றப்ப அந்த பெண்ணோட குடும்பத்தை
அவங்க அப்பா அம்மா தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கும், அந்த மருமகனையும் சேர்த்தியே பேக் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். இதே ஆணுக்கு செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்து எக்கனாமிக்கலா உடனே அடிமேல அடிபட்டுக்கிட்டே இருக்கும். பெண் பிரச்சனை உடனே கல்யாணமாகி 2 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பெண் தொடர்பு இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்ப நெகட்டிவ் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கு. இப்ப பிரத்யங்கரா ஹோமம்னு ஒண்ணு போட்டோம்னா மோர் குடிக்கணும், பைரவருக்கு ஒரு ஹோமம் போட்டோம்னா பானகம் குடிக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற மாதிரி இந்த பரிகாரத்துக்கு மட்டும் எந்த ஒரு நெகட்டிவும் செய்யறவங்களை தாக்காது. அதனாலதான் நம்ம சொல்ற பரிகாரங்கள்லாம் பூசணிக்காயிலையும் தேங்காயிலையும் இதுலயுமே இருக்கு. சரி சார், நன்றி சோமஜி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியல நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், வேலூர்ல இருந்து பேசுறோம். வேலூர், உங்க பேர் என்ன? லாவண்யா சார். ஏற்கனவே பேசுறீங்களா சுவாமிஜி கிட்ட? இல்லைங்க சார், இதுதான் சார். சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்கு வந்து கிட்னி ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான், சின்ன பொண்ணு வந்து 13 வயசு ஆகுது, ப்ரீ கேஜி போயிருக்கான். 5 வருஷத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல. திடீர்னு அவருக்கு கால் வீக்கம் வந்தது, அப்புறம் ஹாஸ்பிடல் போன போய் பார்த்தா ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அவர் பேர்மா? கோகுலகிருஷ்ணன் சார். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரா? ஆமாங்க சார். எத்தனை வாரத்துக்கு எத்தனை முறைமா? 3 வாட்டி சார். கிட்னி மாத்திர மாதிரி இருக்கும் சார், டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். அதான் எப்ப பண்ண போறீங்கமா? இன்னும் டேட்ல தரலங்க சார், நான் தான் கொடுக்கறேன் கிட்னி. புரியலமா, நீங்க தான் கொடுக்கறீங்களா? ஆமா, நான் தான் கொடுக்கறேன். இதுக்கு ஒரு 1 மாசம் டைம் தள்ளி போட முடியும்னு டாக்டர் அது சொல்லிருக்காங்களாமா? இல்லங்க, 1 मंथ ஆகும் ஆபரேஷன் பண்ண. நான் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 1 मंथ ஆகும்னா நீங்க உடனேடியா நான் எங்க இருக்கேன்னு பாத்துட்டு வாங்க. ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி ஒன்னு தரேன். அந்த 1 மாசத்துக்குள்ள அவங்களோட கிட்னி சரியாயிருச்சுன்னு டாக்டர் சொல்லுவாரு. சரிங்களா? என்ன இது ஏற்கனவே இப்ப அடுத்து வர புதன்கிழமை வந்து கிட்னி சரியான 2-3 பேர் வந்து பேச போறாங்க லைவ்ல. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு பரிகாரம் இருக்குமா, சீந்தல் குடி கோதுமையை வச்சு பண்ணலாம். அது பண்ணுன்னா அந்த சுகர் பிரச்சனை வந்து கிட்னி ஃபெயிலியரா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க யாரா இருந்தாலும் உடனடியாக அது கியூர் ஆகிறதுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்குமா. அவரோட போட்டோ எடுத்துட்டு நீங்க வந்து பாருங்க, இல்ல அவரவே கூட்டிட்டு வந்து பாருங்க. நல்லது இல்லம்மா, அந்த பிரச்சனையும் கிட்னி பிரச்சனையும் இது ரெண்டு பிரச்சனைக்குமே வந்து சீந்தல் கொடியும் கோதுமையும் வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம். அதை என்னால லைவ்ல சொல்ல முடியாது, சொன்னா இது கமர்சியல் ஆக்கிடுவாங்க. சோ அவரை கூட்டிட்டு வாங்க, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். அதிகபட்சம் 1 மாசம் டயத் கழிச்சு டிரான்ஸ்பிளேட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் வாங்க, ஏன்னா இந்த பரிகாரம் 1 மாசம் தொடர்ந்து நீங்க வீட்டுல செய்யற மாதிரி இருக்கும். அதை செஞ்சீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இது கிளியர் ஆயிடும், அவருக்குள்ள இருக்க கிட்னி ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். சரியா? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க சார். இப்போ வந்து எனக்கு மட்டும் கர்ப்பப்பையில இருந்து ஸ்கின் எடுத்து டெஸ்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க, 1 வீக் ஆகும்மா. டெஸ்ட் நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் பண்ணிக்கிறத நீங்க பண்ணிட்டே இருங்கம்மா. ஓகேங்க சார். இந்த 1 மாசம் பண்ணிட்டு கடைசியா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்ப வந்து அவங்களே சொல்லிருவாங்க உங்க ஹஸ்பண்ட். என்ன பேசு? கடைசி டெஸ்ட் சார் இது, கடைசி டெஸ்ட் தான் சார். சரிம்மா, டேட் வந்து 1 மாசம் கழிச்சு தருவாங்க இல்லையா? என்னால இப்ப பரிகாரம் சொல்ல முடியாம, கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு மட்டும் 1 மாசம் டைம் வேணுமா? அப்பதான் அந்த கிட்னியை திரும்பவும் செயல்பட வைக்கவோ எதுவும் பண்ண முடியும். அதுக்கு பரிகாரமும் அப்பதான் வேலை செய்யும். சொல்லுங்க மேடம். நன்றிங்க சுவாமிஜி. இது வந்து ஏன்னா கிரிட்டிக்கலான பொசிஷன்ல பேசியிருக்காங்க. அதாவது 1 மாத காலம் டைம் கொடுத்தால் அது அவங்களே செஞ்சுக்கலாம், இதுக்கு செலவுலாம் எதுவும் வராது, அவங்க வீட்லயே செய்யலாம். இப்ப நம்மளுடைய நிலையத்துக்கே வந்து வர்ற புதன்கிழமை வந்து 2 பேர் வந்து பேச போறாங்க. ஒரு லேடிக்கு வந்து கிட்னி வீங்கிட்டு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி இப்ப நல்லா இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட், அவருக்கு இப்போ கியூர் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருமே அடுத்த வர புதன்கிழமை நம்ம நிலையத்துக்கு நேரடியாக மக்கள்கிட்ட சொல்றேங்கிறாங்க. சரி, பேசுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் 1 மாசம் டைம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்ண முடியும். நன்றி நன்றி நன்றிங்க சொல்லி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சில விஷயங்களை நேரடியாக சில பேரால் சொல்ல முடியாது, ரகசியமான சில விஷயங்களை. அப்படிப்பட்டவர்களும் சுவாமிஜியை பார்க்கணும்னு விரும்பப்படுறவங்களும் சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும், அது பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58 TVS காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C.
அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா காலே இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்த ஹோட்டலில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜி சந்தித்து பரிகாரத்தை கேட்டுக்கலாம். சுவாமிஜி, நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள்லாம் முழுக்க முழுக்க ரொம்ப எளிமையான முறையில் இருக்குது. வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சே இருக்குது, ரொம்ப அதிகமாக வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி அதையும் மீறி போனால் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சீந்தல் கொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எது எளிமையான பொருளை வச்சு பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்களுக்கு வந்து அந்த பயனாக இருக்கும் சுவாமிஜி? 100% இப்போ டேப்லெட்னு எடுத்தீங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது, அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க. அதே வந்து கட்டுக்கொடி ஆதலை இந்த ரெண்டு செடிகளை வச்சு அதில் ஒரு பரிகாரம் பண்ணாவே அந்த அயன் சத்து வந்து இல்லாமல் அவங்க டேப்லெட் சாப்பிடக்கூடியது இந்த செடியில் கொடுக்கக்கூடிய பரிகாரத்திலேயே சரியாயும். ஸோ அந்த காலத்தில் சித்த முறையில் கொடுத்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா செடி தலை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புரோட்டீன் தான் நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லைன்னா அதை எடுக்கிறோம். நான் அதவே வந்து கன்வெர்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற பொருளில் இருக்கக்கூடிய அந்த அளவு, அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் அப்படிங்கிறப்ப கோதுமையும் சீந்தல் கொடியும் சொல்லுவேன். அப்போ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது இந்த பரிகாரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறப்ப 100% இருக்கு. அது எப்படின்னா இதை பற்றி இன்னும் தெளிவாக, ஏன்னா இது முக்கியமான விஷயமா இருக்கு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது இன்றைய தினம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு உங்களோட அனுமதியோட இன்றைய நிறைவு செய்து இதனோட தொடர்ச்சி புதன்கிழமை தொடரும்னு சொல்லிக்கலாம். சரி, நன்றி நேயர்களே. இதுவரை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.